சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இரண்டாவது நாளாக தீர்த்தவாரி சடங்கில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து 50-க்கும் மேற்பட்ட கோவில் உற்சவ சிலைகள் எடுத்து வரப்பட்டு கடற்கரையில் வைத்து பூஜை செய்து வழிபாடு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. அதாவது மாசி மகாத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள பெருமாள், சிவன், உமையாள், அதே போல முருகன் உள்ளிட்ட கோவில்களில் இருக்கும் உற்சவ சிலைகளை இரண்டாவது நாளாக சென்னை மெரினா கடற்கரையில் இந்த ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரி என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதாவது மாசி மகா பௌர்ணமியுடன் மகா நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளான மாசி மகா உற்சவ நாளாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்றும் இன்றும் இந்த மகா மகத்தை முன்னிட்டு இந்த விழாவை வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் இருந்தும் குறிப்பாக பெருமாள், முருகன், சிவன் உள்ளிட்ட கோவில்களிலிருந்து உற்சவ சிலைகளை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சென்னை மெரினா கடற்கரையில் வந்து இந்த உற்சவ தினம் வந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை பார்த்தசாரதி கோவிலில் இருந்த பெருமாள் கோவில், அதே போல மயிலாப்பூர் பெருமாள் சிலை, இடும்பூர்ல இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட சுவாமி சிலைகளை கொண்டு வந்து இந்த அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடங்களில் வைத்து அவர்களுக்கு உற்சவ விழா என்பது நடைபெற்று வந்தது. பக்தர்கள் மத்தியில் பூஜை செய்யும் பொழுது பக்தர்கள் அனைவருமே வந்து பெருமாள் நாமமிட்டு இந்த வழிபாடு என்பது செய்து வந்தார்கள். காலையிலிருந்தே ஏராளமான பொதுமக்கள் மெரினா கடற்கரையை சுற்றி குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சிலைகளை கொண்டு வந்தும் கூட சிலர் வழிபாடு என்பது செய்யப்பட்டு வந்தனர். ஷெலினா, விவரங்களுக்கு நன்றி.